கராத்தே சந்தியுக்கு வந்து மக்கள் மத்தியில என்ன கேட்டாங்கன்னா ஒரு தூதில நம்ம வெற்றி தோக்குற வேலை அந்த சமுதாயம் அழிஞ்சா போகுமா வீர நாடாருக்கு ஓட்டு போடணும்னு கராத்தே சந்தீமியம் ஓட்டு தான் புசரமன் சசிகலா நடராஜன் போன்றவங்க எல்லாம் வந்து பெரிய பவர்ல இருக்கும்போது அதை எதிர்த்து குண்டா சாய்க்கிள போனவர் ஹரிநாட ஆஹ் முக்களத்தோர் எட்டு மந்திரி இருக்காப்புல விழாட கொண்டர் ஆறு மந்திரி இருக்காப்புல வன்னியர் அஞ்சு மந்திரி இருக்காப்புல உங்களுக்கு இணையான மக்கள் தொகையை உள்ள நாடார் ஒரே மந்திரிதான் இருக்கிறாங்க மஞ்சாங்குளம் மருகால் குறிச்சி மரவர்களுக்கும் கண்ணூர் பெரும்பத்து நாடார்களுக்கும் வந்து அங்கே எப்பவுமே மோதல் போக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் அந்த தொகுதிக்குள்ள திருச்சில இடங்களில் நாடார்களுக்கும் மரவர்களுக்கும் வந்து ஒரு மோதல் தொடர்ந்து இருந்துகிட்டு கூடிய ஒரு தொகுதி ஸ்டாலின் தப்பா பண்ணா தப்புங்கிறத நமக்கு தோணுச்சுன்னா தப்புன்னு சொல்றோம் இது ஸ்டாலின் சரியான ஒரு வியூகத்தை எடுக்கிறாருன்னா சரின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் பாமக வந்து ஈழ பிரச்சனையில் வந்து தனுவை குளோரிஃபை பண்ணிச்சு பாமக வந்து யாரோ வந்து பண்ணாங்கன்னு கூட அன்னைக்கு பதில் சொல்லிருக்கலாம் ஜெயலல்தான் இதை மையமாக வச்சு தான் பாமக தடை கூட சட்டசபையில் தீர்மானம் போட்டது வரலாறு சீமானுக்கு இஷ்யூ இதை எதுக்குறவங்க எதுக்கு மாதிரி அவர் நினைக்கிறாரு இதை எதுக்குறவங்க வந்து சீமானுக்கு ஓட்டர்ஸ் அல்ல சீமானு ஒரு நாலு பர்சன்ட் ஓட்டு எடுத்தார்னா அந்த நாலு பர்சன்ட் ஓட்டர்ஸும் இந்த இஷ்யூல வந்து கமிட்டெடு தான் சீமானு சொல்றதை ஏற்றுவிடக்கூடியவங்க தான் இந்த இஷ்யூவில் அவங்க இருப்பாங்க ராஜீவ் காந்தி இஷ்யூ பத்தி திரு சீமான் பேசுனது அவருடைய ஓட் பேங்கிங் இன்க்ரீஸ் தான் பண்ணுன்றீங்க பண்பாட்டு அரசியல்வாதியான ஓபிஎஸ் வந்து தெளிவாயத பண்ணாரு ராஜேந்திர பாலாஜி வந்து கொஞ்சம் அவசரத்துல வந்து சீமான கடுமையா விமர்சிச்சு அதை மையமா வச்சு சீமானை வந்து அதை இஷ்யூ ஆட் ஆக்குறாரு ஓபிஎஸ் வந்து சீமான் விஷயத்துல வந்து ராஜீவ்காந்தி இதை வந்து சொல்றாரு ஆனா வந்து ராஜேந்திர பாலாஜி போல்டா அடிக்கிறாரு சீமான் அவர்களை அதே மாதிரி சசிகலா விஷயத்துல ரெண்டு பேருமே அதே மாதிரி திரு ராஜேந்திர பாலாஜியும் எடுக்கிறாங்க இது எதற்காக சீமான் வந்து ஒரு காலகட்டத்தில் அப்கன் ஆகி கைது எங்கெங்கன்னு தேடின போது இந்த பகுதியில் உள்ள கிராமத்து மக்கள் தான் சீமானை ஒளிச்சு வச்சிருந்தாங்க வரலாறு அதுல மகாராஜன் ஒரு அட்வொகேட் மோடி எந்த அளவுக்கு உயர்ந்து போய் நிற்கிறாருங்கும் போது கூட அவர் பூணு நடிந்த இந்து உயர்ந்தவர்னா மற்றவங்களாம் தாழ்ந்த இந்த வைத்திருக்கணும் ஆர்எஸ்எஸ் பண்ணது ஆர்எஸ்எஸ் பண்ணது அவர்களே அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு மாலை அணிக்குரிய சூழல் நாளைக்கு வர ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது நாங்கனேரி தொகுதியில் இன்னும் ஐந்து நாட்களில் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த நிலையில் மொத்தம் வேட்பாளர்கள் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி அதே மாதிரி சமூகம் சார்ந்த சில தலைவர்களும் போட்டியிடுறாங்க இது குறித்து திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் இதை கேட்டு பெறுவோம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் மதேஷ் சார் நாங்குநேரி தொகுதி மொத்தம் இருபத்தி மூணு வேட்பாளர்கள் சுயேட்சை உட்பட போட்டியிடுறாங்க இதுல திமுக வேட்பாளர் திமுக காங்கிரஸ் வேட்பாளர் அங்க வந்து ரூபி மனோகரன் போட்டியிடுகிறார் அதே போல் அதிமுக வந்து ரெட்டியார்பட்டி நாராயணன் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் திரு ராஜநாராயணன் போட்டியிடுகிறார் அதே போல் சமூகம் சார்ந்த சில வேட்பாளர்கள் அங்க நாடார் தொகுதி இது அரிநாடார் பணங்காட்டுப்படை அவரும் அங்க சுயேட்சையாக போட்டிடுறாரு இது போன்ற பல வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க கல நிலவரம் என்ன சார் சொல்லுது யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ எப்படி இருக்கு அவங்களுடைய பிரச்சார பயணம் நாங்குநேரியை பொறுத்தவரையில் வந்து கொஞ்சம் தான் பொதுவாக இடைத்தேர்தல் டைனமிக்ஸ் வேற பொதுவா நாடார் எதிரா மறவர் ப்ளஸ்ஸு யாதவருங்கிற அடிப்படையில் அங்கே அரசியல் இருக்கும் நாடார் தொகுதி தான் நாடார் வந்து பெரிய அளவு பாப்புலேஷன் உள்ள ஒரு தொகுதி தான் அங்கே வந்து நாடாருக்கு எதிரா மற்ற ஜாதிகளை வந்து ஒருங்கிணைக்கிற வேலையை திமுக கழகம் செய்யும் ஆரம்பத்தில் காமராஜ் வந்து ரெட்டியார் கண்டுகிட்ட விட்டு நாடார் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி சங்கர் ரெட்டியார் சேர்த்துட்டு இருந்தார் அதுக்கு கணபதி நாடார் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கமா காமராஜர் சுயநலத்துக்காக நாடார் ஜெய்கோவடி தொகுதிகளில் நான் நாடாராக போடுறாருன்னு நல்ல நாடார் நல்ல குழுன்னு போட்டு கணபதி நாடார் வந்து அண்ணாட்ட சீட் வாங்கினார் எழுவத்தொன்னில் கணபதி நாடார் எம்எல்ஏ ஆனார் பொதுவாக அந்த தொகுதியில் வந்து உங்களுக்கு வந்து நாடார் கன்சல்டேஷன் எதிராக திமுக வந்து மரவரை பேஸாக வச்சுக்கிட்டு யாதவர்களை முன்னிறுத்தி அரசியல் பண்ணோம் அந்த அடிப்படையில் தான் நம்பி தோத்தார் ஆனால் ஆச்சியூர் மணி வந்து எண்பத்தொன்பதுல ஆச்சியூர் மணி ஜெயித்தாரு ஆச்சியூர் மணி ஜெயிக்கிறதுக்கு வந்து அங்கே கராத்தே செல்வின் எடுத்த ஒரு எட்டாயிரம் ஓட்டு ஒரு முக்கிய காரணம் இப்போ நான் பணங்காட்டு படையிலிருந்து ஆரம்பிச்சிடுறேன் அப்போ வந்து எண்பத்தொன்பதாம் ஆண்டு நான் மோகன் அண்ணன் போன்றவங்கெல்லாம் போய் கராத்தே செல்வன்ட போய் நீங்கள் நின்னா திமுக அங்கே ஜெயித்திருக்கோம் ஜெயித்துறோம் ஐயா மூப்பனார் சார் ஆகிறதனால பாதிக்கும் நீங்கள் வந்து நிக்காண்டான்னு சொல்லும்போது கராத்தே செல்வின்னு சொன்ன பதில் ஆனால் நான் ஜெயிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா நாங்கள் அதிர்ச்சி அடைஞ்சோம் அடுத்தாலும் செல்வின் என்ன சொன்னார்னா கராத்தே சொல்லி நாடார் என்ன சொன்னார்னா அண்ணே நான் ஜெயிப்பேன் அல்லது ஆச்சூர் மணி ஜெயிப்பாப்பில்ல எனக்கும் ஆச்சூர் மணிக்கு இந்த அம்னே போட்டின்னு சொன்னாப்புல கடைசியாக என்னென்னா ஆச்சூர் மணி கராத்தே சொல்வனுக்கு வந்து மக்கள் மத்தியில் என்ன கேட்டாங்கன்னா ஒரு தொகுதியில் நம்ம வெற்றி தோ தோக்கிறனால இந்த சமுதாயம் அழிஞ்சா போகுமா வீர நாடாருக்கு ஓட்டு போடுவோன்னு கராத்தே சொல்வீனுக்கு ஓட்டு போடணுங்கிறது தான் பிரச்சாரம் பண்ணாங்க அவர் ஒரு எட்டாயிரம் ஓட்டு கராத்தே சொல்வின் அன்னைக்கு எடுத்தார் இன்னைக்கு பனங்காட்டு படை சார்பாக நாடார் இருக்கிறார் வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து இருக்காதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் ஹரிநாடார் அன்னைக்கு நிற்கும் போது அந்த தொகுதிக்குள்ளே நாடார்களுக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னா அன்னைக்கு வந்து ஒரு நாண் நாடாருக்கும் நாடாருக்குமான ஃபைட்டாக இருந்தது இன்னைக்கு வந்து அந்த ஃபைட்டு இல்லாத இல்லாத பட்சத்தில் ஹரிநாடாருக்கு வந்து ஹரிநாடாருக்கு வாக்களிச்சா அது அந்த நாடார் வாக்காளர்கள் மத்தியில் நாடார் இல்லாத ஒரு எம்எல்ஏருவாருங்கிற அந்த ஒரு சூழல் இல்லை அது ஒரு ஹரி நாடார்க்கு ஒரு அட்வான்டேஜ் மற்றபடி ஹரிநாடா இருக்க ப்ளஸ் என்னன்னா இந்த சமுதாயத்துக்காக வந்து குண்டா சாய்க்கில் போயிருக்கிறாரு சசிகலா நடராஜன் போன்றவங்கள்லாம் வந்து பெரிய பவரில் இருக்கும்போது அதை எதிர்த்து குண்டா சாய்க்கில் போனவர் ஹரிநாடா அதே போல் ஜெயலலிதா சசிகலாவை நடவடிக்கை எடுக்கும்போது அன்னைக்கு துணிச்சலாக நின்று போனவர் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ராஜாமரவன் ஒரு தம்பி தான் அன்னைக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் கிளைம் பண்ணாப்புல அன்னைக்கு சசிகலாவுக்காக ராஜா ராஜாமரவன் ஒரு தம்பி தான் அதே மாதிரி ஹரிநாடார் வந்து நடராஜன் சசிகலா போன்றவங்கள்லாம் பவர்ல உச்சத்தில் இருக்கும்போது கூட அதை எதிர்த்து குண்டாசு இதுல போனவர் அடுத்தபடியா வந்து ஹரிநாடார் வந்து நாடார் சமுதாயத்துல என்ன பண்ணுவாருன்னா ஜெயலலிதா ஒருக்கா நாடார்களை சேரசோழ பாண்டியர் மரபினர்னு அவங்க ஏதோ ஆராய்ச்சி பண்ணி அந்த அம்மா ஏதோ சொன்னாங்க இல்லையா இவங்களை குளோரிஃபை பண்ணுறதுக்காக அந்த டேட்டை மனசில் வச்சு ஒவ்வொரு வருஷமும் அந்த டேட்டில் வந்து எங்களை இந்த மாதிரி ஆண்ட பரம்பரைன்னு சொன்ன ஜெயலலிதாவுக்கு நன்றின்னு ஒரு போஸ்டர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போட்டு அந்த சமுதாயத்தோட ஒரு பெருமை நிலைநாட்டுற மாதிரி ஹரிநாடார் செய்வார் ஸோ அந்த சமுதாயத்துக்காக போராடக்கூடியவர் வாதாடக்கூடியவர் அந்த சமுதாய அக்கறை உள்ளவர் தான் பட் இந்த இந்த தொகுதியில் என்ன இஷ்யூ இருக்குது அந்த சமுதாயம் என்ன வாக்களிக்க போகிறாங்கங்கிற நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இல்லை அதுலேயே பார்த்தீங்கன்னா திரு ராக்கெட் ராஜா அங்கே போட்டியிட வச்சிருக்காரு திரு நடாரை ஆனால் அங்கே வந்து சுபாஷ் பண்ணியார் அவருக்கான ஆதரவு கொடுக்காமல் இருக்காரு அந்த இஷ்யூ பேஸ்டையும் பார்ப்பாங்களா அவரும் ஒரு தலைவர் தானே சுபேஷ் ராக்கெட் ராஜா ராஜாலாம் இளைஞர்கள் மத்தியில் அவங்களுக்கு ஆதரவு இருந்தாலும் கூட மக்கள் செல்வாக்க நிரூபித்த தலைவர்கள் யாரும் கிடையாது சரி சமுதாயத்தில் வந்து யார் அங்கீகரிக்காங்கன்னா சரத்குமாருக்கு ஒரு சீட்டை கொடுப்பாங்க என்ன ஒரு இவர் என்ஆர் தனபாலனுக்கு ஒரு சீட்டை கொடுப்பாங்க இதுதான் நாடார் சமுதாயத்தின் அரசியல் இயல்பான அரசியல் அங்கீகாரங்கிறது வந்து வெளிப்படையான உண்மை நம்ம வந்து உண்மையை மறைச்சிட்டு பேசி எதுவும் தேவையில்லை பட் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து ஹரிநாடார்னு இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் வந்து இன்னைக்குள்ள சூழ்நிலையில் நாடார் சமுதாயத்தோட பல இஷ்யூஸை முன்வைக்கிறாங்க ஹரிநாடார மையமாக வச்சே காங்கிரஸ் கட்சி வந்து இவர் முத்துனாய் முத்தனாயத்தை வந்து ஐஎஸ்ஆர்ஓ சேர்மனாக போடாமல் கஸூர் ரங்கனை போட்டாங்க நாடாருக்கு துரோகம் பண்ணிச்சு நரசிம்மராவுக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி நாடாருக்கு மாநில தலைவர் போஸ்ட்டு தரல காங்கிரஸ் கட்சி நாடாருக்கு மந்திரி பதவி தரல காங்கிரஸ் கட்சி நாடார வாக்கு வங்கியாக பயன்படுத்துது காங்கிரஸ் கட்சி நாடார நாடார் மெஜாரிட்டி உளவங்கோட்டில் வந்து நாடாரை போட்டு ஜெயிக்க வச்சு நாடார்களை ஏமாடி ஜாதின்னு பண்ணுது அதுக்கு கிறிஸ்தவ நாடார்கள் வந்து துணை போயிட்டுருக்காங்க அரசியல் பிரதித்துமே இல்லாமல் மோடி எதிர்ப்பில் கிறிஸ்தவ நாடார்கள் அதுக்கெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நாடார் சமுதாயத்திலே வந்து ஒரு சில இளைஞர்கள் வந்து இவர் ஹரிநாடாருக்கு ஆதரவாக பிரச்சாரங்கள் முன்வைக்கிறாங்க அதே மாதிரி வந்து இந்த அரசில் வந்து நாடாருக்கு ஒரே ஒரு மந்திரி தான் இருக்குது ரெண்டாவது பெரும்பான்மை ஜாதி ஒரு மந்திரி இருக்குது இங்கே சமூக நீதி இல்லை அப்படிங்கிற பிரச்சாரமும் வந்து நாடா நாடார் சமுதாயத்தை வந்து முன் வச்சு பண்ணுறாங்க பட் இது இடைத்தேர்தல் இதில் என்ன வாக்கு வங்கி கிடைக்குங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனால் அந்த சமுதாயத்தோட சில இஸ்யூஸை வந்து ஹரிநாடா இருக்கிறது மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னிலைப்படுத்துகிறாங்க சரி இப்போ தேவேந்திர வேளாளர்கள் வந்து அந்த பேர பிரச்சனையையும் பட்டியல் வெளியிட்டதன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மையமாக வச்சு தான் நகர்றாங்கிற மாதிரி நாடார் சமுதாயம் வந்து ஹரிநாடார வேட்பாளரை நிறுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கான அந்த சமூகத்தின் பிரச்சனைகளை அந்த சமயத்துக்கு உரிய பிரபுத்தவம் இல்லை அம்பாசங்கர் கமிஷன் ரெண்டாவது பெரிய ஜாதின்னு சொல்லியும் ஒரே ஒரு மந்திரி தான் இருக்கிறாப்புல முக்களத்தோர் எட்டு மந்திரி இருக்காப்புல விழாலைக் கொண்டு ஆறு மந்திரி இருக்காப்புல வண்டியார் அஞ்சு மந்திரி இருக்காப்புல இவங்களுக்கு இணையான மக்கள் தொகையை உள்ள நாடார் ஒரே மந்திரி தான் இருக்கிறாங்க பிரச்சாரத்தை நாடார் முன்வைக்கிறார் அது வந்து நாங்கநேரிக்கான பிரச்சாரமாக நான் பார்க்கல ரெண்டாயிரத்தி ஒன்னுக்கான நாடார் சமுதாயத்தின் முன்னெடுப்பாக தான் நான் அதை பாக்குறன் அதே மாதிரி காங்கிரஸ் வந்து நாடார்கள் ஏமாளி ஜாதி இவங்க வந்து வெறியில் வந்து ஒன்றுமே இல்லாமல் மோடி எதிர்ப்பில் கிறிஸ்தவ நாடார்கள் வந்து பிரச்சாரம் பண்ணி நாடார் வாக்குகளை கொண்டு வந்துருவாங்க அவங்க ஏமாளிகள்ங்கிறதையும் முன் வச்சு நாடார் வந்து பிரச்சாரம் பண்ணுறாருன்னா அந்த கம்யூனிட்டியோட ரெண்டு இஷ்யூவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அரசியல் களத்துக்கு நகர்த்துறாரு என்ன அவருக்கு கிடைக்கிறதுங்கிறத நம்ம பொறுத்தனது தான் பார்க்கணும் சரி நீங்க ஹரிநாடாரில் இருந்து தொடங்க காரணம் என்ன சார் அவரு சட்டன் வாக்குகளை ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை வந்து பிரிச்சிருவாரு அப்படின்றதுனால அங்கே தொடங்க கராத்தே செல்வின் வந்து எண்பத்தொம்போல நிற்கும் போது நிக்காண்டானு போய் சொன்னவங்கள நானும் ஒருத்தங்கிற அடிப்படையில் தான் நான் அதை தொடங்கினேன் பட் அங்கே ஒரு கம்யூனிலி சென்சிட்டிவான தொகுதி தான் மஞ்சாங்குளம் அருகால் குடிச்சி மறவர்களுக்கும் கண்ணூர் பெரும்பத்து நாடார்களுக்கும் வந்து அங்கே எப்பவுமே மோதல் போக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் அந்த தொகுதிக்குள்ள சிறு சில இடங்களில் நாடாளுக்கும் மறவர்களுக்கும் வந்து ஒரு மோதலில் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கூடிய ஒரு தொகுதி சரி இப்போ இன்றைக்குள்ள நாடார் மறவர் மோதல் வந்து ரொம்ப பெரிய அளவில் குறைஞ்சிட்டு அது வந்து ஓரளவு பாளையங்கோட்டை பகுதியில் இருந்து இப்போ அதில் வந்து தமிழகத்தில் வந்து பல தலைவர்கள் வந்து ரெண்டுவருக்கும் இடையில ஒரு ஒற்றுமை வேணுங்கிற முயற்சியில் பல முயற்சிகளை எடுத்ததன் அடிப்படையில் அது ரொம்ப மேக்சிமம் அது நியூட்ரலைஸ் ஆகி போய்ட்டுருக்கு என்றாலும் அந்த நாங்குநேரி தொகுதி கொஞ்சம் கம்மி நல்லா சென்சிட்டிவாக இருக்கும் கண்ணூர் பெரும்பத்து வர்சஸ் மஞ்சாங்குளம் மறுவாள் குறிச்சி ஒரு மோதல் போக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சது தான் அதனால் அந்த ஜாதிய உணர்வு தான் அங்கே ஜாஸ்தி இருக்குமே தவிர மத உணர்வு வந்து அங்கே குறைவாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து எண்பத்தி நாலில் ஜான்வின்சன்ட் வந்து நிற்கும் போது வந்து இருந்து நாங்குநேரிய தொகுதியை போய் சர்வே பண்ணாங்க சர்வே பண்ணிட்டு வரும்போது ஜான்வின்சன்ட் தோக்கடிக்கின்னு தான் சர்வே பண்ணாங்க சர்வே பண்ணிட்டு வரும்போது வந்து அதில் வந்து ஆர்எஸ்எஸ் ஊழியர்கள்லாம் வந்து இங்க வந்து மதத்தோட ஜாதியை டாமினேட் பண்ணிட்டு இருக்கு அதனால காங்கிரஸ் அண்ணாதிமுக கூட்டலுக்கு ஜான்வீன் சென்ற தோக்கடிக்கிறது எழுதில்லைன்னு ஆர்எஸ்எஸ்ல ரிப்போர்ட் கொடுத்தாங்க ஸோ அங்கே வந்து ஒரு கம்யூனிலி சென்சிட்டிவ் ஆன ஒரு ஏரியா தான் அதனால தான் நான் வந்து ஒரு சாதிய கட்டமைப்போட இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கு அதனால கரிநாடாரில் இருந்து ஆரம்பித்தேன் சரி இப்போ தொகுதி மாற்றத்துக்கு பிறகு தேவேந்திரகுல வேளாளர்களும் அங்கே முக்கியமான ஒரு சவு மாட்டு வந்துட்டாங்க எப்படின்னா முன்னாடி வந்து அங்கே பெரியசாமின்னு பரையர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் தான்

அரசியல் களத்தில் தங்களுக்கு வந்து உரிய பிரதித்தம் இல்லைங்கிறதையும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மையமா வச்சு நகர்த்திட்டாங்க அவங்க டார்கெட் சட்டமன்ற நாடார்கள் வந்து மீண்டும் சொல்கிறேன் விளையாட கொண்ட ஆறு மந்திரி இருக்காங்க அதே எண்ணிக்கையில் எங்களுக்கு ஒரு மந்திரி தான் இருக்காங்கிறதும் காங்கிரஸ் கட்சி எங்களை ஏமாலியா பயன்படுத்தணும் திமுக வந்து நாடார் மெஜாரிட்டி தொகுதிகளில் நான் நாடார்கள் எல்லாம் மாவட்ட செயலாளர் ஆக்கி ஆன்டி நாடார் பொலிட்டிக்ஸ ஸ்டாலின் பண்றாருன்னு அந்த தங்களுக்கு சமூகத்தோட அந்த ஆஸ்பிரேஷன் எதிர்பார்ப்புகளை வந்து நாங்க நாங்குநேர மையமாக வச்சு வடிவலகத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க தான் பண்ண முடியும் அதுல வந்து தேவேந்திர குழுவலாளர் ஒரு கட்டமைப்பாட்டே சிறப்பா செயல்படுறதே நம்ம கண்ணதிரா பார்க்குறோம் நீங்க வெற்றி தோல்விங்கிறத அளவு நீங்க வந்தீங்கன்னா ஆளுங்கட்சி அதிமுக ஆமா நீங்க வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்து ஜெயலலிதா பாஜக கூட்டணி ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல ஆனால் காஞ்சிபுரம் கமிடிப்பூண்டி தொகுதியில் ஐம்பது பர்சன்ட் ஓட்டுக்கு மேலே கும்மிடிப்பூண்டியில் ஐம்பத்தேழு பெர்சென்ட் ஓட்டு மேலே எடுத்து அண்ணாதிமுக ஜெயித்தது அதே ஃபார்முலாவில் அதிகாரம் ஜெயலலாட்டாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதே அதிகாரம் வந்து எடப்பாடி இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் அதிகாரத்தை செயல்பட முடியும்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய ஆர்கனைசராக் ஆர்கனைசராக டைரக்ட் பண்ணி தன்னோட மந்திரிகளுக்கு வந்து வேலை வாங்கி எப்படியும் வந்து இங்கே அண்ணாதிமுக வெற்றி பெற வச்சுக்கணுங்கிறதுல அவர் அந்த கும்மிடிப்பூண்டி காஞ்சிபுரத்தில் ஜெயலலிதா அதிமுக வெற்றி பெற செய்த அதே பாணியில் தோல்விக்கு பிறகு ஜெயலலிதா பண்ண மாதிரி தோல்விக்கு பிறவை தன்னாலும் பண்ண முடியுங்கிற அளவில் களத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆர்கனைசராக களத்துக்குள்ளே நிற்கிறாரு அவர் வந்து பெட்டி நாராயணங்கிறவர் நிறுத்துக்கிறாரு அவரோட இடத்துல தான் அதிமுக நெல்லை மாவட்ட அலுவலகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஐயாவளிங்கிற இந்து மதத்தை சேர் இந்து மதத்தில் பின்பற்றக்கூடிய ஒரு ஒரு ஐயாவளி பக்தர் ஐயாவளி பின்பற்றக்கூடியவங்க நிறைய இருக்கிறாங்க ஸோ இந்து நாடார்கள் மத்தியில் வந்து நிச்சயமாக வந்து அதிமுக கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அந்த எண்பத்தி நாலு காலகட்டங்களில் இங்கே மதமே இல்லைன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு கால மாற்றத்தில் வந்து இவர் கிறிஸ்தவ நாடார் காங்கிரஸ்னு இருக்கும் போது இந்து நாடார்னு இருக்கும் போது இந்து நாடார்கள் மத்தியில் அதிமுக வேட்பாளருக்கு ஒரு கன்சல்டேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கன்சல்டேஷனை தவிர ஆளுங்கட்சியின் பலம் இந்த அண்ணா திமுக தேமுதிக அணி எடுத்த சுமார் முப்பது முப்பத்தி சதவீத வாக்குகள் அந்த பலத்துக்கு மேல ஆளுங்கட்சி பலத்துல வாக்குகளை ஏத்தணும் கேண்டிடேட்டுக்கு இந்த நாடார் பிளஸ் இவ்வளவு வந்து இவ்வளவு பயன்படுத்தி குறிப்பா போல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணக்கூடிய ஆளுங்கட்சி பலத்துல வந்து அடிப்படை பலம் பிளஸ் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி அதிகார பலத்துல வந்து அதிமுக வெற்றி பெறலாங்கிற ஒரு அண்ணா அதிமுக அனுக்கிறாங்க காங்கிரஸ் காங்கிரஸ் பொறுத்தவரை அங்கேயும் ஒரு செல்வாக்கான ஒரு தான் போட்டிருக்காங்க கிறிஸ்தவ நாடாரு ரூபி மனோகரன் ரூபி மனோகரன் வசந்தகுமாரோட முழு ஆசையும் அவருக்கு இருக்குது ஸ்டாலின் வந்து இந்த தொகுதியில் எப்படியும் வந்து காங்கிரஸ் வெற்றி பெறவே பெற்றே தீரணும்னு அவரும் வந்து எடப்பாடி ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டிக்கு எதிர்கொள்ளக்கூடிய அளவில் அமைப்பு ரீதியாக மக்களையே சென்று பார்க்கக்கூடிய திண்ணை பிரச்சாரம் போன்றவங்களெல்லாம் அவர் ஈடுபடுறாரு ஜெயலலிதா மரணத்தை கொஸ்டின் ஆக்குறாரு எம்ஜிஆரையும் ஜெயலலிதா போலந்து பேசி எனக்கும் எடப்பாடிக்கு தான் போட்டிங்கிற மாதிரி எடப்பாடியை போட்டியாளராக வச்சு பண்றாரு இது ஸ்டாலினுக்கு யுக்தியில் ஒரு மாற்றம் இது ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம் இறந்து போன ஜெயல்தாட்டை ஏன் ஸ்டாலின் ஃபைட் பண்ணணும் கருணாநிதி அப்படி தான் ஊழலின் ஊற்றுக்கண்ணை அடைத்த முன்னு இறந்து போன எம்ஜிஆர் நேரடி எதிரினதுனால எம்ஜிஆரை நான் தோற்கடிச்சிட்டேங்கிற மாதிரி எம்ஜிஆர் ஊழல்வாதி அப்படின்னு பேசும்போது போது ஜா ஜே அது ஒரு பெரிய கோபத்தை அதிமுக தொடர் மத்தியில் கொடுத்துட்டு ஸ்டாலின் கருணாநிதி பண்ணக்கூடிய அந்த தப்பை பண்ணாமல் தனக்கு எதிரி எடப்பாடி பழனிசாமி தமிழ்னு எதிரியாட்டு எடப்பாடி பழனிசாமி ஐடென்டிஃபை பண்ணிட்டு எம்ஜிஆரின் சே ஜெயில்தான் பேசி பண்றாரு இது வந்து ஸ்டாலினோட வரவேற்கத்தக்க ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம ஸ்டாலின் தப்பாக பண்ணால் தப்புங்கிறத நமக்கு தோணுச்சுனா தப்புன்னு சொல்கிறோம் இது ஸ்டாலின் சரியான ஒரு வியூவத்தை எடுக்கிறாருன்னா சரின்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதுக்காக நான் மீண்டும் அழுத்தி சொல்கிறேன் சரி திண்ணை பிரச்சாரமும் ஜெயலலிதா மரணத்தில் உள்ள மர்மமும் இதெல்லாம் பண்ணி தங்களோட பழைய வாக்குகளை மெயின்டைன் பண்ணி எப்படியும் இடைத்தேர்தலா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குங்கிற அந்த நிலைமையை மாற்றி நம்ம எப்படியும் ஜெயித்திரணுங்கிறதுல வந்து ஸ்டாலின் குறியா இருக்கிறாரு ஸ்டாலின் அதுல காங்கிரஸுக்கு முழு மனதாட்டு தன்னோட வேலைகளை செய்துட்ருக்காங்கிறத உண்மை இல்லை சமூகம் சார்ந்த ஓ ஓட்டர்ஸ் தான் சமூகம் சார்ந்த ஓட்டர்ஸ் தான் அங்க அதிகம் சொல்கிறீங்க அப்படின்னு போது நாடர் கம்யூனிஸ்ட் வாக்குகள் எடுக்கணும் அதே மாதிரி அங்கே உள்ள அந்த தேவேந்திர குல மக்கள் வந்து பட்டியல் நிலை வெளியேற்றும் விஷயம் இருக்குது இதுக்கு திமுக என்ன இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க திமுக பட்டியல் வெளியேற்றில் வந்து வன்னியர் பிரச்சனையில் வந்து ஒரு கருத்து சொன்ன மாதிரி பட்டியல் நிலை வெளியேற்றத்தில் மற்ற இதுலேயும் வந்து முழுமையான ஒரு கிளியர் கட்டாக வந்து திமுக அதுக்குள்ளே தான் நான் நிச்சயமா பட்டியல் வெளியேற்றத்துல வந்து ஆளுங்கட்சி தான் பண்ணணும் ஆளுங்கட்சி சைடு பந்த தள்ளி விட்டுறது சரி ஏன்னா ஆளுங்கட்சி வந்து பட்டியலினத்துல வெளியேறணும்னு தொண்ணூறு சதவீதம் விரும்பலங்கிற மாதிரி அரசு துறையில ஒரு தகவல் சொல்லுது நமக்கு எந்த அளவுக்குன்னு தெரியாது இன்னைக்கு மேல்மட்டத்துல எல்லாருமே நாங்க விரும்புறோம் நூறு சதவீதம் விரும்புறோம் அரசு வந்து அப்படி ஒரு பார்வை அரசும் கொடுத்துரும் அப்போ நீங்க இதுக்கு பட்டியல் வெளியேற்றத்துக்கு வெளியே குரல் வராம எதிர்ப்புங்கிற மாதிரி அரசு அரசு நம்புற மாதிரி தெரியுது அதனாலதான் ஸ்டாலின் வந்து பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஓபனா சொல்லாம கிட்ட அந்த பந்தை விடுறாரு அப்போ அந்த பட்டியல் வெளியேற்று பெரிய சம்பந்தமாக அதிமுகவில் திமுக கிட்டேயே மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது பட் இதில் ஒரு கருத்து சொன்னால் பட்டியலிட்டு வெளியேறணும்னு சொன்னவங்களோட கோபத்துக்கு ஆளாகணும் அவங்க கிருமி லேவராட்டு துடிப்பான்னு இருக்கிறாங்க வெளியேறணும்னு சொல்லக்கூடியவங்க அப்போ அந்த ஓட்டர்ஸோட கோபத்துக்கு ஆளாண்டாங்கிறக்கா ரெண்டு வரும் வந்து ஒரு மாதிரி அடக்கி வார்த்தைகளை அதிக அளவு பயன்படுத்தாமல் ஒரு மின்று விழுங்கி ஒரு ஆட்டிடியூட்டில் போயிட்டிருக்காங்கன்னு தான் அந்த பட்டியல் வெளியேற்றப்பட்டதை பற்றி மற்றவங்களோட கருத்தை தான் பார்க்குறேன் பட்டியல் வெளியேற்றத்துக்கு பாஜக தோர வேறு எந்த கட்சியும் ஆதரவு தெரியல ஏன்னா பாஜகவுக்கு வந்து அதில் இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறனால ஆதரவு கொடுக்குறாங்க டாக்டர் ராமதாஸ் வந்து முன்னாடி இமானுவேல் சேகரம் பேரில் ராமநாதபுரம் மாவட்டம் வைக்கணும்னு பெருசாக பண்ணார் ஏன்னா அவருக்கு வந்து எதிர்ப்பு ஓட்டுக்கள்லாம் அங்கே ஒன்றும் இல்லை தென் ஆதரவு இல்லை தேவேந்திரர்கள் ஆதரவு கிடைக்க ஆதரவு லாபம் ஜான் பாண்டியனை வச்சு ப இது முதுகுலத்தில் ரெண்டாவது வந்தார் இரும்புரை குணசீரனை வச்சு பெரியவளத்தில் செம ஓட்டு கோயில்பட்டி கோயல்பட்டி விருதுநகர் தூத்துக்குடி எல்லா பகுதிகளையும் நல்லா ஓட்டு எடுத்து அதை முன்னெடுத்து பண்ணாங்க மற்ற கட்சிகளும் அந்த இஷ்யூக்குள்ளே போகலை போனால் அவங்களுக்கு வந்து மற்ற ஷெடியூல் காஸ்ட் அல்லாத நாடார் மறவர் யாதவர் போன்ற சமங்கள் மத்தியில் எதிர்ப்பு வருவோங்கிறக்கா அந்த இஷ்யூக்குள்ளே அவங்க போகலை அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த இஷ்யூவுக்குள்ளே வந்து ராமதாஸ் போன மாதிரி இன்றைக்கி இந்த இஷ்யூவை வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது பா பாஜக மட்டும்தான் இந்த விஷயத்தில் சப்போர்ட் இருக்கிறாங்க புதிய தளம் தமிழகம் அவங்களே மையமாக உள்ள ஒரு கட்சி பட் இவங்க இந்த இஷுவை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதை ஒரு டாக்குறதுக்கு அவங்க தெளிவாக பயணம் பயன்பாங்க நீங்கள் இதில் அடுத்தபடியாக இங்கே இன்னொரு கட்சினா நாம் தமிழர் அங்கே வந்து ஒரு பார்வையாக பார்க்கலாம் ஆமாம் வேட்பாளர் ராஜநாராயணன் அவர் பேர் நாம் தமிழர் வந்து அந்த கட்சி வந்து களத்தில் நிற்கிறது வந்து ஒரு பாராட்டத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் நாம் தமிழர் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தமிழக மக்கள் ஆதரவு பெற்ற யார் வேண்டுமானாலும் ஆகலாம் நாம் தமிழோட அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது ஆனால் காங்கிரஸ் கட்சி இதுவரை திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் அஞ்சு நடுங்கி அந்த கருத்தை பதில் சொல்லாமல் பேசாமல் இருந்தது அதனால தேசிய கட்சி அங்குற ஒரு கேள்விக்குறி வைக்கக்கூடிய அளவுக்கு திமுகவோட ஒரு தொங்கு சத மாதிரியே

அரசியல் பிரச்சனையே கொண்டு வந்துட்டார் இல்ல அது திட்டமிட்டு நீங்க நினைக்கிறீங்களா என்ன இல்ல எந்த அரசியல்வாதி எப்போட பேச்சுக்கும் திட்டமிடுதல் இருக்கும் அரசியல் லாபம் இருக்கும் சீமான அரசியல்வாதி தான் நிச்சயமா அதுல வந்து அப்படி பேசணும்னா நாங்க நேரில் அவர் பேசிக்கலாம் விக்கிரவாண்டிலேயே பேசணும் விக்கிரவாண்டியில பேசுறது இப்ப காமராஜரை பற்றி மோடி பேசினார்னா யூபி பேசுவார் காமராஜர காமராஜ வரலாற்றை காங்கிரஸ் இதை அழிக்க பார்க்குதுன்னு பேசுவார் இன்னைக்குள்ள இதுல தான் வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லாமே இருக்கும்போது தான் வந்து உடனே வந்து நமக்கு ரீச் ஆயிருதா நார்வேல் இங்கே கன்னியா தமிழ்நாட்டில் வந்து தான் அதை பேசணும்னு கட்டாயம் இல்லையா நீங்க விக்கிரவாண்டியில் பேசினாலும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் தொலைக்காட்சி பத்திரிகைகள் எல்லாத்திலும் தான் நாங்க ஆயிருத விக்கிரவாண்டியிலையும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தின ஊர்வலத்துல ஒரு ஆறு சதவீத வாக்கு பலம் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தின ஊர்வலத்துல தனிம படத்தை கொண்டு போனாங்கன்னு பாட்டாளி மக்கள் கட்சி தடை விதிக்கணும்னு சட்டசபையிலே ஜெயலல்தா தீர்மானம் போட்டதும் வரலாறு சீமான இந்த இடத்துல இந்த பிரச்சனையை முன்னெடுக்கிறாருன்னா அவர் அரசியல்வாதியா தான் சரி எப்படி பாக்குறாருன்னா பாமக வந்து பிரச்சனையில் வந்து தனுவை குளோரிஃபை பண்ணிச்சு பாமக ஊர்வலத்தில் வந்து குளோரிஃபை பண்ணாங்க பாமக வந்து யாரோ வந்து பண்ணாங்கன்னு கூட அன்னைக்கு பயில் சொல்லியிருக்கலாம் ஜெயலலிதா இதை மையமாக வச்சு தான் பாமக தடை செய் சட்டசபையில் தீர்மானம் போட்டது வரலாறு அடுத்தாலும் மதிமுக வந்து முழுக்க இந்த ஈழப்பிரச்சனையை மையமாக வச்சு திமுகவில் வந்து வீரியமான தலைமை தான் கருணாநிதிக்கே வீரியம் இல்லைன்னு இப்ப இது இவர் நம்ம திராவிட கழக தலைவர் வீரமணியே வந்து ஒரு காலகட்டத்தில் சொல்லி இந்த தான் மதிமுக ஒரு முக்கியமான இது விடுதலை சிறுத்தைகள் இந்த இசுல வந்து இருக்கிறாங்க இன்னும் வந்து அரசு போன்றவங்க இப்படி வந்து பலரும் வந்து இந்த இசுக்குள்ள வந்து ஒரு ஈடுபாடோட இருக்கிறதுனால இந்த இஷ்யூவை நம்ம முன்னெடுத்தால் அரசியல் களத்தில் வந்து இன்னைக்கு கண்டஸ்ட் பண்ணுறது திமுக அணியும் அண்ணா திமுக அணியும் அடுத்து நாம் இருக்குது பட் இந்த இஷ்யூவை மையமாய் கொண்டு வந்தால் நாம் தமிழர் வந்து களத்தில் கண்டஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே அந்த ரெலவன்ஸை வந்து முன்னெடுத்துட்டு போக முடியும் ஸோ திமுக சீமான் திட்டமிட்டு சரியான ஒரு ஒரு பிளானிங்கோட தான் இதை செய்தாருன்னு தான் நான் கருதுறேன் அரசியல்ல வந்து எல்லா அரசியல்வாதியும் தனக்கு என்ன இஷ்யூவோ அந்த இஷ்யூவை முன்னெடுத்து வாக்கு சேகரிக்க முயற்சி பண்றதுதான் இயல்பு இது சீமானுக்கு இஷ்யூ இதை எதுக்குறவங்க எதுக்குறதுங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு இதை எதுக்குறவங்க வந்து சீமானுக்க ஓட்டர்ஸ் அல்ல சீமான் ஒரு நாலு பர்சன்ட் ஓட்டு எடுத்தாருன்னா அந்த நாலு பெர்சன்ட் ஓட்டர்ஸும் இந்த இஷ்யூல வந்து கமிட்டெட் தான் சீமான் சொல்றத ஏத்துக்கிடக்கூடியவங்க தான் இந்த இஷ்யூல அவங்க இருப்பாங்க இது இதை மையமா வச்சு அவர் கண்டஸ்ட் பண்றது வெளிச்சத்துக்கு வர்றதும் பல பிரச்சனைகளும் வந்து அவருக்கு கூடுதல் லாபம் கிடைக்குமானு அவர் பார்க்குறாரு இல்லை ஒரு புறம் எதிர்ப்பலைகள் கூடிக்கிட்டே இருக்கு இவர் பேசுனது தவறு அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி கூடாது தவிர்த்து திரு ஓபிஎஸ் சொலாரு ஆனால் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வெளிப்படைய அட்டாக் பண்ணுறாரு சீமானை நிச்சயமா சீமான் வந்து ஒரு பர்சன்ட்ல இருந்து நாலு பர்சன்ட் போன ஒரு கட்சி இயல்பா இப்போ மீண்டும் இந்த பிரச்சனையை எடுக்கும் போது அவர் குடியேற்றத்துலையும் ஆம்பூர்லையும் ஏற்கனவே இருந்ததோட கொஞ்சம் கூடினாங்க இங்கே கூடுதலாக கூட கொஞ்சம் கூடிட்டாலே கூட சீமானுக்கு குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பு என்ன இருக்குமுன்னா தொடர்ந்து தனிச்சு போட்டியிடக்கூடிய கட்சி இடைத்தேர்தலையும் தனிச்சு போட்டியிடுது கமலாசன் தனிச்சு போட்டியிடல அதே சீமான அளவு வாக்கெடுத்தவர் தினகரன் சிமாவனோட கூட கூடுதலாக கொஞ்சம் அதிகம் வாக்கெடுத்தும் சந்தர்ப்ப சூழ்நிலை சா காரணமாக அவராலும் வந்து தனிச்சு போட்டியிட முடியல பாமக தொடர்ந்து தனிச்சு போட்டிடுவான்னு சொன்ன ஒரு கட்சி அதுவும் ஒரு ஆறு பர்சன்ட் ஓட்டு எடுத்த ஒரு ஒரு கட்சி அந்த கட்சியும் வந்து எடப்பாடிக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு எடுத்து எடப்பாடிக்கு ஆட்டு அவங்க வந்து அரசியல் களத்தில் நிற்கிறாங்க பிரைமரி ஃபோல்ட்ஸா அன்புமணி நிக்கல அதிமுக எடப்பாடிக்கு ஒரு சபார்டினேட் போல்ஸாட்டு அவங்க நிற்கக்கூடிய ஒரு களத்துல சூழல் இருக்குது ஆக நாலு கட்சிகள் வந்து ஏறக்குறைய ஒரே லெவல்ல இருக்குது நாம் தமிழர் நாலு பர்சன்ட் சீமான் நாலு பர்சன்ட் தினகர் அஞ்சரை பர்சன்ட் அன்புமணி அஞ்சு டு ஆறு பெர்சன்ட்ங்கிறவர்கள் ஏகதேசம் பெரிய வித்தியாசம் இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க இந்த நாலு பேர்ல எடப்பாடிக்கு பின்னாடி தான் பாமக ரெலவன்ட் அந்த அஞ்சு பர்சன்ட்ங்கிறது வந்து ஒன் தேர்டு தொகுதியில் பதினஞ்சு பர்சன்ட் போது அதுல ஒரு ரெலவன்ஸ் பாமகவுக்கு வருது பட் மெயின் ஸ்ட்ரீம் போலிட்டிக்ஸ்ல அதிமுகவுக்கு ஆதரவாக ஸ்டாலின் வைத்து தங்களோட ரெலவன்ஸை காட்ட வேண்டிய நிலைமையில அன்புமணி இருக்கு அதை காட்டுறாப்புல சீமான் இவர் தினகரனும் ரெவென்ட் தான் அவருக்கும் வந்து திருச்சி திருச்சி தஞ்சாவூர்ல இருந்து திருநெல்வேலி அது வர ஒரு குறிப்பிட்ட ரெலவென்டான வாக்கு வலிமை இருக்கு பொது தள தலைவர் இருக்குது சீமான் வந்து பொதுத்தளத்துக்குள்ள தமிழ்ங்கிறதுக்குள்ள போறாப்புல அப்போ இந்த சூழ்நிலையில கமலஹாசன் அன்புமணி தினகரன் இவங்களோடெல்லாம் தான் பெரியவர்னு காட்டணும்னா அரசியலை வந்து தமிழ் இஷ்யூவில் தன் இஷ்யுவை மையமாக வச்சு ஏதாவது பண்ணுன்னு நினைக்கிறாரு அந்த இதில் அவரோட இஷ்யூவை மையமாக வச்சு அவர் களத்துக்குள்ள வராரு அதனால அவரை வெறிகொண்டு தாக்கக்கூடிய யார் தாக்குனாலும் கூட அவருக்கு பப்ளிசிட்டி தான் சரி அரசியல் களத்தில் வந்து கிள்ளிங் சைலன்ஸ்னு ஒரு இஷ்யூ வந்து காணாமல் போகிறது தான் நஷ்டம் ஒரு இஷ்யூ மையப்படுத்துறது வந்து லாபம் அந்த மாதிரிப்பட்ட ஒரு இஷ்யூவை மையப்படுத்துறது தான் தமிழ்நாட்டை தான் ஆளுநர்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு சரி நான் என்டிஆர் பானில் வரக்கூடிய ரஜினிகாந்த் மக்கள் ஆதரவு கிடச்சா அவரை அவர் சிபினி சார் இந்த தப்பு இல்லங்கறது நான் ரஜினிகாந்தில யாருனாலும் மக்கள ஆதரவு கிடைச்சா முதலமைச்சர் ஆகலைங்கிற கருத்தை நான் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க கூட தமிழ்நாட்டை தமிழந்தான் ஆளுங்கிற அந்த கருத்துக்கு அவர் அவர் சைடுல ஒரு வலுவை சேர்த்துட்டு இருப்பாரு அதே மாதிரி இந்த கருத்துக்கு அவர் சைடுல ஒரு வலுவை சேர்த்துட்டு இருப்பாரு ஆக இவங்க பண்றது ஒரு அரசியல் வியூகம் தான் இந்த ராஜீவாந்தி இஷ்யூ பத்தி திரு சீமான் பேசுனது அவருடைய ஓட் பேங்கிங் இன்க்ரீஸ் தான் பண்ணுன்றீங்க இன்க்ரீஸ் பண்ணுமா பண்ணலையாங்கறது ரிசல்ட் இல்லாததான் தெரியும் அதுக்கு நான் ஒன்னும்

மூணாவது கட்சிங்கிறது வந்து எடுத்த ஓட்டில் தான் போகும் அதனால தான் மற்ற கட்சிகள் போட்டி போடாமல் இருக்குது இவர் துணிஞ்சு போட்டி போடுறாருனாலும் கூட எடுத்த ஓட்டை விட கொஞ்சம் குடியாத்தத்துலேயும் ஆம்பூர்லையும் காட்டினாருங்கிறது வெளிப்படையான உண்மை இங்கேயும் அதற்கான முயற்சியில் ஈடுபடுறாரு என்ன விளை வருங்கிறது மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும் ஆனால் இன்னைக்கு வந்து அவரு ராஜேந்திர இவரை வந்து ஆஹ் சீசன்ட் திறமையான அரசியல்வாதியான பன்னீர் சொல்லும் கரெக்டா எதிர்கொண்டாரு ஆஹ் அதை இப்ப தேவை இல்லைன்னா அத அப்படியே தட்டி விட்டுட்டு போனார் ராஜீவ் காந்திய பத்தி சீமான் பேசுனதை இப்ப தவிர்த்திருக்கலாம் ஏன்னா அது ஒரு அந்த இஷ்யூ அதாக்குறது நமக்கு லாபம் இல்லைன்னு ஆஹ் பண்பட்ட அரசியல்வாதியான ஓபிஸ் வந்து தெளிவாய இதை பண்ணாரு ராஜேந்திர பாலாஜி வந்து கொஞ்சம் அவசரத்துல வந்து சீமான கடுமையா விமர்சிச்சு அதை மையமா வச்சு சீமானை வந்து அதை இஷ்யூ ஆட் சசிகலா விஷயத்துல ஒரு சாஃப்ட் டவுன் எடுக்கிறாங்களே திரு ஓபிஎஸ் வந்து சீமான் விஷயத்துல வந்து ராஜீவ்காந்தி இதை வந்து தவிர்த்துருக்கலாம்னு சொல்றாரு ஆனா வந்து ராஜேந்திர பாலாஜி போல்டா அடிக்கிறாரு திரு சீமான் அவர்களை அதே மாதிரி சசிகலா விஷயத்துல ரெண்டு பேருமே சாஃப்ட் டவுன் எடுக்கிறாங்க எடுக்கிறாரு அதே மாதிரி திரு ராஜேந்திர பாலாஜியும் எடுக்காங்க இது எதற்காக நாங்க நாங்கனேர்ல தினகரன் தன்னோட செல்வாக்கள எடுத்த ஒன்பது சதவீத வாக்கு அந்த வாக்காளர்களுக்கு சசிகலா மேலே பட்டுதல் உண்டு சோ சசிகலா ப்ளஸ் தினகரன் வாக்கு அந்த வாக்குக்கு வந்து ஆஹ் இவரு பன்னீர்செல்வம் தெளிவா குறி அந்த வாக்குக்கு குறி ஒரு சூழ்நிலை ராஜேந்திர பாலாஜி சீமான் கையிலையும் கொடுத்து விட்டுட்டார் அந்த வாக்காளரோட தன்மை வந்து அண்ணா திமுகவில் ஜெயலலாத் தலைமை ஏற்படு ஏற்றுக்கொண்ட வாக்காளர்கள் ஜெயலலிதாவுக்கு பிறகு அவங்க வந்து சசிகலா தினகரன் சைடுல அவங்க ஒன்பது பெர்சன்ட் ஓட்டர்ஸ் வந்து திருநெல்வேலி பார்லிமெண்ட்டுக்குள்ள நாங்குநேர் செக்மெண்ட்டுக்குள்ள ஒன்பது பெர்சென்ட் வாக்காளர்கள் வந்து போட்டிருக்காங்க குறிப்பா வந்து மஞ்சாங்குளம் மருகால் குறிச்சி பூலம் இந்த பகுதியை சேர்ந்த மரவர்கள் வந்து அதுல கணிசமான பேர் இருக்கிறாங்க அதை பன்னீர் வந்து அந்த வாக்குகளை தன்வசப்படுத்தணுங்கிறதுக்காக பார்வர்ட் பிளாக்கை சேர்ந்த வெள்ளூர் சுரேஷ் போன்றவங்களை மற்ற முக்கத்துவ அமைப்புகளை வந்து அண்ணா திமுக சைடுல கொண்டு வந்து பன்னீர் அதுக்காக உழைக்கிறாரு அப்படி உழைப்போட ஒரு அம்சமாகத்தான் சசிகலா பற்றி வரும்போது சசிகலாவுக்கு எதிரான கருத்தை மருது அழகராஜ் நமத எழுதினாலும் கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி மிக கடுமையான வார்த்தைகளால் மருது அழகராஜ் வந்து அது தலைமையோட சாங்ஷன் இல்லாம வந்திருக்காது எழுதினாலும் கூட பன்னீர் வந்து இந்த நாங்குநேரிய மனசுல கொண்டு கட்சி நலன் கருதி சசிகலா சம்பந்தப்பட்ட விஷயத்துல டோன் டவுன் பண்றாரு அப்படி சசிகலா ஒன்றும் எதிரில்லை போட்டியாளரா இல்லாதது அரசியலை யாரும் எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லையா சசிகலா வந்து இன்னைக்கு என்ன அரசியல் பண்றாங்க தினகரம் தான் இவங்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கும்போது சசிகலாவுக்கு சாப்பிட்டான ஒரு வார்த்தைகளை செல்வம் பேசுறாரு அதே பன்னீர்செல்வம் வந்து சீமான பற்றி பேசும்போது அது வந்து அதை வந்து இக்னோர் பண்ணி அல்லது அதை வந்து இஷ்யூ ஆட்ட ஆகாண்டாம் அதுல நமக்கு லாபம் இல்லைன்னு பன்னீர்செல்வம் ரொம்ப தெளிவா முதிர்ச்சியோட பண்றாரு ஆனா ராஜேந்திர பாலாஜி சீமான விமர்சனம் பண்ணி சீமானுக்கு வந்து அதிமுக விமர்சனம் விமர்சனம் பண்ணதுக்கும் இந்த தினகரனுக்கு ஒன்பது சதவீத வாக்குகளை வந்து சீமான் குறிவைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பை வந்து ராஜேந்திர பாலாஜி எடுத்து கொடுத்துருக்கிறாரு சரி சீமான் வந்து இன்னைக்கு தன்னை போக்கஸ் பண்ணாலும் கூட அடுத்தபடியா இந்த சசிகலா தினகரனுக்கு சாப்பிட்டான்னு அந்த ஒன்பது சதவீத வாக்குகளுக்கும் குறிவைக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் சீமான் வந்து ஒரு காலகட்டத்தில் அப்கண்ட் ஆகி கைது எங்கெங்கன்னு தேடின போ தேடின போது இந்த பகுதியில் உள்ள கிராமத்து மக்கள் தான் சீமானை ஒழிச்சு வச்சுருந்தாங்கிறது வரலாறு அதில் மகாராஜன்னு ஒரு அட்வொகேட்டு சொல்லலாம் என்ன என்ன என்னோட நண்பர் தான் அவர் தான் அன்னைக்கு காவல்துறை வந்து சீமானை கைது பண்ண முடியாத அளவுக்கு இந்த மஞ்சாங்குளம் மருகால் குறிச்சி அந்த மக்களை நம்பி தான் அவர் சீமான அங்கே ஒழிச்சிருந்தார் ஸோ அப்போ இவர் வந்து இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் தினகரன் கண்டஸ்ட் பண்ணாத அடிப்படையில் ஆளுங்கட்சி எதிர்ப்பு அரசியல் பண்ணி அந்த ஓட்டுக்கு அவரோட டார்கெட் பண்ணி பிரச்சாரம் பண்ணுவார் என்ன கிடைக்குங்கிறது வந்து தான் கண்டிப்பாக தெரியும் சீமான பொறுத்த அளவுல அவர் வந்து ஏற்கனவே எடுத்ததை விட அதிகப்படுத்த முயற்சி பண்ணுவார் வெற்றி பெறுமாங்கிறது சமூகம் சார்ந்த ஒரு கட்டமைப்புள்ள ஒரு தொகுதி நாங்குநேரி தொகுதி பறந்துன்றீங்க நாடார் கூட அடையாளப்படுத்தி சொல்றீங்க அதே போல இப்ப வந்து தேவேந்தர் குல மக்கள் அந்த பிரச்சனை உள்ள மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலை முன்னிலைப்படுத்தி தான் இந்த பிரச்சனையை முன்னிலைப்படுத்தி பேசுறாங்கன்றீங்க அதே மாதிரி எல்லா வேட்பாளர்களை பத்தியும் முழுமையான விவரங்களை சொல்லியிருக்கீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் எல்லா மக்களும் பாசிட்டிவ் அடிப்படையில் தங்கள் சமூகத்தை முன்னிறுத்துறது மகிழ்ச்சியான ஒரு விஷயம் முன்னால காலகட்டத்தில் நெகட்டிவா பண்ணுவாங்க மக்கள் அந்த மனநிலை மாறி எல்லா சமூக மக்களும் பாசிட்டிவா பண்றது வந்து வரவேற்கத்தக்க மிக நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்